தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக வெற்றி கூட்டணியாக வலம் வருபவர்கள் தான் சூர்யா மற்றும் இயக்குனர் ஹரி. இவங்க கூட்டணியில் வெளிவந்த ஆறு, வேல், சிங்கம் படங்கள் போன்றவை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் சிங்கம் 3 படம் மட்டும் சரியாக போகலை. அதனை அடுத்து மீண்டும் சூர்யா மற்றும் ஹரி கூட்டணியில் ஒரு படம் உருவாக இருப்பதாகவும், அந்த படத்தை சூர்யாவின் உறவினர் ஞானவேல் ராஜா தயாரிக்க இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாச்சு. அந்த படத்துக்கு அருவா அப்படின்ற டைட்டிலும் கூட வச்சாங்க. ஆனா அடுத்த சில தினங்கள்லயே சூர்யா ஹரி படத்துல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நேரத்துல சூர்யாவுக்கும் இயக்குனர் ஹரிக்கும் வாய் சண்டை வந்ததா அவர்களுடைய வட்டாரங்கள் சொல்றாங்க. ஹரியும் தன்னுடைய பங்குக்கு, என்னுடைய படங்கள் தான் உங்களுடைய மார்க்கெட்டுக்கு காரணம், அத வாழ்க்கையில மறந்து விடாதே அப்படின்னு சூர்யாவை எச்சரிச்சதா சொல்றாங்க. எப்போதுமே அமைதி காக்கும் சூர்யா இந்த வார்த்தையை கேட்டதும் கொந்தளிச்சாராம். அது மட்டும் மேலும் ஹரி என்ன சொல்லியிருக்காரு, உன்னை விட்டா எனக்கு வேற ஹீரோ கிடையாதா என்று கூறி அவருடைய மச்சான் அருண் விஜயை வச்சு ஒரு படத்தை இப்போ இயக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. மேலும் அந்த படத்தை வெற்றி படமாக கொடுத்து தான் யார் என்பதை நிரூபிச்சு காட்டுவேன் அப்படின்னு சூர்யா கிட்ட சபதமிட்டு சென்றிருக்காராம் இயக்குனர் ஹரி. அந்த சபதத்தை நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.